என் பாந்தவர்களே, என்னுடைய 28 செகண்ட் வீடியோவில் 10 வித்தியாசமான இனிஷியேட்டிவ்ஸ் நாங்கள் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அதில் ஒன்று ஏபிஎஸ் இன்ஸ்டியூட் ஃபார் ஜேர்னலிசம். ஜேர்னலிசம்னா பத்திரிகை துறை அப்படி சொல்லுவாங்க. முன்னெல்லாம் நியூஸ் பேப்பர் விட்டால் ஒன்றும் கிடையாது. அப்புறம் டெலிவிஷன், அதுக்கு முன்னால் ரேடியோ வந்தது, ரேடியோ நியூஸ் கேட்டோம். அதுக்கப்புறம் டெலிவிஷன், ரெண்டே ரெண்டு சேனல் தான். இப்போ 100 சேனல் வந்தாச்சு. ஒவ்வொரு நியூஸ் பேப்பரும் ஒரு சேனல் வச்சுருக்காங்க. தகவல், இன்ஃபர்மேஷன் இஸ் ஸ்ட்ரென்த்ன்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கணும்ன்றோம். முன்னெல்லாம் ஒரு நியூஸ் பேப்பர் மறுநாள் மார்னிங் தான் வரும். எங்கே என்ன நடந்தாலும் நமக்கு 24 மணி நேரம் கழித்து தான் வரும். ஆனால் இப்போ மீடியா வந்தாச்சு, நிறைய பத்திரிகைகள் வந்தாச்சு, நிறைய தினசரிகள் வந்தாச்சு. அது தவிர இந்த எலக்ட்ரானிக் மீடியா வந்தாச்சு, டெலிவிஷன் சேனல் வந்தாச்சு, ஃபேஸ்புக் வந்தாச்சு. இதில் எழுத்தாளர்களுக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்கிறது. ஜேர்னலிசம் சொல்லிக் கொடுக்க போகிறோம். அதில் எழுதுவதற்கு ஈடுபாடு, ஆர்வம் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எப்படி எழுதுவது, கதை எப்படி எழுதணும், கவிதை எப்படி எழுதணும், ஒரு நியூஸ் பேப்பர் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. சில குழந்தைகளுக்கு இந்த ஆர்வம் தானாகவே இருக்கிறது. ஹோவர்ட் கார்டனர் என்ற ஒரு பெரிய ஆராய்ச்சியாளர், அவர் ஒரு முக்கியமான ஒரு கருத்தை வெளியிட்டார். மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்வார். அதாவது முன்னாலெல்லாம் புத்திசாலிகள் என்றால் எப்படி நம்ம பாகுபாடு பண்ணோம், இவர் புத்திசாலி இவர் புத்திசாலி அல்லாதவர், அதை எதை வச்சு நம்ம சொன்னோம், ஒரு ஏதோ டெஸ்ட் அவர் பாஸ் பண்ணிடுறாரு புத்திசாலி, ஒருத்தர் பாஸ் பண்ணல புத்திசாலி அல்ல. பள்ளிக்கூடங்களை இப்படி தான் பண்ணாங்க. கணக்கில் நிறைய மார்க் வாங்கிட்டேன், ஃபிசிக்ஸில் நிறைய மார்க் வாங்கிட்டேன் அப்படின்னா, ஆ புத்திசாலி பையன், குறைவாக வாங்கிட்டேன்னா புத்திசாலி இல்லை, ஸ்கூலில் ஃபெயில் ஆகிட்டானா அவ்வளோ தான் போச்சு. அந்த ஹோவர்ட் கார்டனர் என்ன பண்ணார், புத்திசாலித்தனம் 8 வகைப்படும் அப்படின்னு லிஸ்ட்டே போடுறார். என்னுடைய சில எபிசோடில் இதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், லாஜிக்கல் அண்ட் மேத்தமேட்டிக்ஸ் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்கிறாரு. அந்த குழந்தைகள் மேத்ஸில் நிறைய மார்க் வாங்குவாங்க. ஓகே, லாஜிக்கல் திங்கிங் இருக்கணும் மேத்ஸ் போடுறதுக்கு. சில குழந்தைகள் நல்லா பாட்டு போடுவாங்க. இப்போ ஏஆர் ரஹ்மான் எடுத்துக்கோங்க, இளையராஜா அவர்கள் எடுத்துக்கோங்க, இவங்கள்லாம் அந்த மியூசிக்கல் இன்டெலிஜென்ஸ் இருக்கவங்க. எம்எஸ் சுப்புலட்சுமி அவர்கள், அப்புறம் வீணையில் நிறைய பேர் இருக்காங்க, வயலினில் நிறைய இருக்காங்க. அந்த துறை வளர்கிறது. அப்படி வரும்பொழுது லிங்க்விஸ்டிக் இன்டெலிஜென்ஸ்னு ஒன்று உண்டு. அந்த லிங்க்விஸ்டிக் இன்டெலிஜென்ஸ் இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த ஜேர்னலிசம்லாம் போக முடியும். நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் என்ஜினியர், டாக்டரு, சார்ட் அக்கௌண்டன்ட் இவங்க தான் நிறைய சம்பாதிக்க முடியும். ஜேர்னலிஸ்டில் நிறைய சம்பாதிக்கலாம். இந்த ஜேகே ரவுலிங் அப்படின்னு ஒரு பெரிய ஆத்தர், அவர் அந்த அம்மா லண்டனில் ஒரு ட்ரெயினில் போயிருக்கும்போது ஒரு ஐடியா வருது, இது மாதிரி ஒரு புக் எழுதினா என்ன, ஹாரி பாட்டர், அதுதான் அந்த அவங்க எழுதின முதல் புத்தகம். அவங்க அந்த புக்கு எழுதும்போது ரொம்ப ஏழ்மையில் இருந்தாங்க. கவர்மெண்டில் உதவித்தொகையை வாங்கிட்டு இருந்தாங்க ஏழ்மை காரணமாக. இந்த புக்கு விற்றதுக்கு அப்புறம் அந்த அம்மா இன்றைக்கி இங்கிலாண்டில் 13 பணக்காரர்கள் வரிசையில் அவர் இருக்காங்க. அப்போ குழந்தைகளுக்கு இந்த ஜேர்னலிசம் சொல்லிக் கொடுக்கலாம், நியூஸ் ரிப்போர்ட்டிங் சொல்லிக் கொடுக்கலாம், அவங்களால முடியும். அந்த துறையில் நிறையா சம்பாதிக்கிறாங்க. இப்போல்லாம் இப்போது டிவியில் பாருங்கள், ஆங்கரிங்லாம் பண்ணுறாங்க பாருங்கள், பட்டிமன்றம் பாருங்கள், அதில் நடுவில் ஒரு நடுவராக ஒருத்தர் இருப்பார், இதெல்லாம் ஜேர்னலிசம். நியூஸ் ரீடர்ஸ் போகலாம். இப்போது நியூஸ் ரீடர்ஸ் பாருங்கள், அவங்க என்ன அழகாக நியூஸ் எல்லாம் படிக்கிறாங்க, இந்த ஜேர்னலிசம். இதுக்கு பள்ளிக்கூட அளவில் ஒரு திட்டம் வைத்திருக்கிறோம். அந்த திட்டத்தை அமுல்படுத்தி வெளியில் இருக்கக்கூடிய சில அமைப்புகள் மூலமாக குழந்தைகளுக்கு இந்த ஜேர்னலிசம் சொல்லிக் கொடுக்குறோம். அதுக்கு டாக்டர் திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள் கலைமாமணி அவார்டு வாங்கினவர், மூத்த பத்திரிகையாளர், அவர் இந்த நிகழ்வுக்கு அவங்க மனமோந்து ஒத்துட்ருக்காங்க. அவர்கள் மூலமாக இந்த ஏபிஎஸ் இன்ஸ்டியூட் ஃபார் ஜேர்னலிசம் நடத்தப் போகிறோம்.
தயாராக இருங்க, உங்கள் குழந்தைகளுக்கு இந்த துறையில் சாதிக்க போகிறாங்க, கண்டிப்பாக அவர்களுக்கு தேவையான அந்த வழிகாட்டுதலை நாங்கள் சொல்லுவோம். சில குழந்தைகள் புக்கே பப்ளிஷ் பண்ணுறதை நான் பார்த்துருக்கேன், அவ்வளோ அழகாக எழுதுவாங்க. சில குழந்தைகள் புது கவிதைகள்லாம் எழுதுவாங்க. அந்த ஒரு தன்மையை வளர்க்கப் போகிறோம் இந்த ஏபிஎஸ் இன்ஸ்டியூட் ஃபார் ஜேர்னலிசம் மூலமாக. அடுத்த எபிசோடில் நம்ம பார்க்கலாம். ஏபிஎஸ் வித்யா மந்திர், திருவள்ளூர். ABS with